ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3 சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3m ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிம்பிள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதே போல் பவரில் வந்து ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டோன்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இல்லையா? ஓகே, இப்போ இதில் வந்து ஏக்கு பதிலாக என்ன என்ன இருக்குன்னா 3m இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3m, பி இஸ் ஈக்குவல் டு 5, அதை எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏக்கு பதிலாக 3m இருக்குது ப்ளஸ் பிக்கு பதிலாக 5 இருக்குது, ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல நம்ம ஏக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் இந்த வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ, இந்த இடத்துல எதுவுமே இல்லைனா இன்டூன்னு அர்த்தம், ஏக்கு பதிலாக 3m இன்டூ பிக்கு பதிலாக 5 ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது 5 ஸ்கொயர்ட். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3 ஸ்கொயர்ட் m ஸ்கொயர்ட் ப்ளஸ் இது மூணு சேர்ந்தது ஒரே டேர்ம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 5s are 10, 10 3s are 30, எம் எழுதணும், ப்ளஸ் 5 ஸ்கொயர்ட் இஸ் 5 இன்ட்டு 5, அண்ட் தட் இஸ் 25. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்ட் இஸ் 3 இன்ட்டு 3, அண்ட் தட் இஸ் 9 m ஸ்கொயர்ட் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ 3m ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 9m ஸ்கொயர் ப்ளஸ் 30m ப்ளஸ் 25. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ அடுத்த சம்மில் வந்து 5p-1 த ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது பவரில். அப்போ நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா, a-b த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம 2ab டேர்மில் மைனஸ் போட போகிறோம். ஸோ மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட், ஏ ஸ்கொயர்டுக்கும் பி ஸ்கொயர்டுக்கும் ப்ளஸ் தான், இந்த 2abக்குரிய சிம்பிள் மட்டும் மாறும். ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸே, மைனஸாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ செக் பண்ணோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5p, பி ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 5p, பி ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா? ஸோ ஏக்கு பதிலாக 5p-1 த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு, ஏக்கு பதிலாக 5p போட போகிறோம், 5p த ஹோல் ஸ்கொயர்ட். இதில் ரெண்டு இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர்னு ப்ராக்கெட் போட்டு போடணும், மைனஸ் 2, இந்த 2 எழுதிருக்கேன், இன்ட்டு ஏக்கு பதிலாக 5p இன்ட்டு பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் இங்கேயும் பிக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே கொடுக்கணும். ஸோ 5 ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ், இப்போ இதில் இருக்கிற நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணோம்னா 2 5s are 10, 10 into 1 is 10. ஸோ 10 இந்த பி வேரியபிள் எழுதிக்கிறோம், ப்ளஸ் 10 இன்ட்டு பி அப்படிங்கிறத வந்து நம்ம 10p எழுதிக்கிறோம், ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 இன்ட்டு 1, அண்ட் தட் இஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இஸ் 5 இன்ட்டு 5, தட் இஸ் 25 பி ஸ்கொயர்ட் மைனஸ் 10p ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 5p-1 த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 2n-1, 2n+3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையும் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2n இருக்குது, செகண்ட் டேர்ம் ரெண்டும் வேறு வேறு இருக்குது, -1 + 3 இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு வந்து நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது, எக்ஸ் எக்ஸ்னு இருக்குது, செகண்ட் டேர்ம்ஸ் ரெண்டும் ஏபி வேறு வேறு இருக்குது, அந்த மாதிரி இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு எழுதணும் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா, எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு இதுலேயுமே வந்து 2n இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. ஏக்கு பதிலாக நம்ம வந்து -1 எடுத்துக்கணும். இப்போ போன சம்மில் வந்து நம்ம ஏன் வந்து பிக்கு பதிலாக 1 எடுத்தோம், இந்த சம்மில் ஏன் வந்து ஏக்கு பதிலாக -1 எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்மளோட ஐடென்டிட்டிலேயே மைனஸ் இருக்கிறதுனால பிக்கு பதிலாக மட்டும் என்ன வேல்யூங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் நம்மளோட ஐடென்டிட்டியில் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இதில் மைனஸ் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இந்த இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது மட்டும்
ஏக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை பிக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்துலையோ மைனஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூவோட மைனஸையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எடுக்கணும்னா மைனஸ் ஒன், பிக்கு பதிலாக நம்ம எடுக்க வேண்டியது வந்து பிளஸ் த்ரீ. மைனஸ் இருந்தால் மட்டும் அதோட சேர்த்து எடுத்துக்கணும். இந்த ஐடென்டிட்டியில் மட்டும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த ஐடென்டிட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஏற்கனவே ஐடென்டிட்டியிலே இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால பிக்கு பதிலாக நம்ம ஒன்னை மட்டும் எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஒன் சூஸ் பண்ணிக்கிறோம், பிக்கு பதிலாக பிளஸ் த்ரீயே தான். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஏ எக்ஸுக்கு பதிலாக டூ என், ஏக்கு பதிலாக மைனஸ் ஒன். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்னு வந்துடும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ் பிளஸ் பிக்கு பதிலாக டூ என் பிளஸ் த்ரீ, திஸ் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்னா டூ என் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பிக்கு பதிலாக போடும்போது மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ. எக்ஸுக்கு பதிலாக நம்ம டூ என் கொடுக்குறோம் பிளஸ் ஏபிக்கு பதிலாக மைனஸ் ஒன் இன்டூ த்ரீ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே வரணும், டூ ஸ்கொயர் என் ஸ்கொயர்ட். இப்போ இதை வந்து இன்டீஜர் அடிஷன் படி சால்வ் பண்ணணும். ஸோ ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்கு இல்லையா. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர்னா மைனஸ் ஒன்னா த்ரீயான்னு பார்த்தா த்ரீ தான் கிரேட்டர் நம்பர். அதோட சிம்பிள் ப்ளஸ்னால போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது டூ வருது இல்லையா. ஸோ டூ இன்டூ டூ என். இப்போ இதில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருந்ததுன்னா நம்மளோட ஆன்சரில் மைனஸ் வந்துடும் இல்லையா. மைனஸ் இன்டூ ப்ளஸ் வந்து மைனஸ். இப்போ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர்ட் இஸ் டூ இன்டூ டூ அண்ட் தட் இஸ் ஃபோர் என் ஸ்கொயர்ட். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது டூ டூ சார் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் ஃபோர் என் மைனஸ் த்ரீ. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர் டூ என் பிளஸ் த்ரீ. இப்போ அடுத்த சம் பார்த்தோம்னா 4p ஸ்கொயர் மைனஸ் 25q ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ வந்து நமக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் தெரிஞ்சால் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து 4p எடுக்க முடியாது, இதை வந்து 25q எடுக்க முடியாது. பியோட வேல்யூவை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 4p ஸ்கொயர்டு மைனஸ் 25q ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது 25q ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருந்தால் தான் நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் ஸ்கொயர்டாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா இப்போ 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு எழுத முடியும் இல்லையா. 2 ஸ்கொயர்டு இது பி ஸ்கொயர்டு மைனஸ் 25 வந்து 5 ஸ்கொயர்னு எழுத முடியும் இல்லையா. 5 ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்னு எழுதிக்கணும் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு. இப்போ வந்து நம்ம இது ரெண்டுக்குமே வந்து ஸ்கொயரை வெளியே காமனாக வெளியே கொண்டு போகணும். ஸோ 2p த ஹோல் ஸ்கொயர் ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருந்ததுன்னா அதை தனியாக வெளியே கொண்டு போயிடலாம். இப்போ இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம ரெண்டுக்குமே கொடுப்போம் இல்லையா. அதே போல தான் இது வந்து இன்வர்ஸ், ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குன்னா அதை காமனாக ப்ராக்கெட் போட்டு வெளியே ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். மைனஸ் அதே போல தான் இதுலேயும் வந்து ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதை வந்து காமனாக நம்ம வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ 5q த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஐடென்டிட்டியில் ஏவோட வேல்யூ வந்து 2p எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ வந்து 5q எடுத்துக்கலாம். ஸோ இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஐடென்டிட்டியில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக 5q த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போது ஏக்கு பதிலாக வந்து 2p போடணும் இல்லையா. 2p பிளஸ் பிக்கு பதிலாக 5q இன்ட்டு 2p மைனஸ் 5q நமக்கு கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் த ரெக்கார்ட் ஆன்சர் தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3 சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3+m த ஹோல் கியூப். ஸோ இதில் வந்து எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் செக் பண்ணணும் இல்லையா. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, பவரில் வந்து ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab²
ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு ஸ்கொயர் போடணும், அதுக்கு அடுத்ததில் பிக்கு ஸ்கொயர் போடணும். த்ரீ ஏ ஏ ஸ்கொயர் பி, இதுலேயும் த்ரீ வரணும். அடுத்து ப்ளஸ் பி கியூப், ஃபஸ்ட்டு ஏ கியூப் அப்புறம் லாஸ்ட்டாக பி கியூப். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோம்னா, ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ, பிக்கு பதிலாக என்ன வேல்யூங்கிறது நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ ஏக்கு பதிலாக த்ரீ இருக்குது, பிக்கு பதிலாக எம் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ, பி ஈக்குவல் டு எம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இந்த எக்ஸ்பான்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக த்ரீ ப்ளஸ் பிக்கு பதிலாக எம், த்ரீ ப்ளஸ் எம் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக த்ரீ இல்லையா, த்ரீ கியூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக த்ரீ ஸ்கொயர்டு பிக்கு பதிலாக எம் இன்ட்டு எம் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக த்ரீ இன்ட்டு பிக்கு பதிலாக எம். எம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஸ்கொயர் போடணும், ப்ளஸ் பிக்கு பதிலாக எம் போட்டுட்டு இந்த கியூபை இங்கே எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ கியூப் அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ், இப்போ இதில் நம்பர்ஸை சால்வ் பண்ணும்போது த்ரீ இன்ட்டு இது வந்து த்ரீ ஸ்கொயர் வந்து த்ரீ த்ரீ ஆர் நைன். ஸோ த்ரீ இன்ட்டு நைன் இஸ் டுவெண்ட்டி செவன் எம் ப்ளஸ், இங்கே நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் எம் கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீஸ் ஆர் நைன், நைன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எம் ப்ளஸ் நைன் எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் கியூப். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பவர் பவர் வைஸ் ஹையஸ்ட் பவர் வைஸ் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோன்னா எம் கியூப் ப்ளஸ் நைன் எம் ஸ்கொயர்டு அடுத்து எம் ஸ்கொயர் டம் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எம் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ த்ரீ ப்ளஸ் எம் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் கியூப். ஸோ இதுலேயும் வந்து நடுவில் ப்ளஸ் சிம்பல் இருக்குது, பவரில் வந்து கியூப் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் வந்து நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுங்கிற ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி கியூப். ஸோ இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணோன்னா, ஏக்கு பதிலாக டூ ஏன்னு எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக ஃபைவ்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இந்த ஐடென்டிட்டியில் இப்போ ஏக்கு பதிலாக டூ ஏ பிக்கு பதிலாக ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஐடென்டிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம டூ ஏன்னு போடணும். ஸோ ஹோல் கியூப்னு போட்டுக்கணும், டூ ஏ ஏக்கு பதிலாக டூ ஏ போட்டோம்னா ஹோல் கியூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக டூ ஏ போடும்போது ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு பிக்கு பதிலாக ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக டூ ஏ இன்ட்டு பிக்கு பதிலாக ஃபைவ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த பிக்கு பதிலாக ஃபைவ் கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த கியூப் வந்து ரெண்டு இதுக்கும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ டூ கியூப் ஏ கியூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இந்த ஸ்கொயர்டை வந்து ரெண்டு இதுக்கும் கொடுக்கணும். ஸோ டூ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் இப்போ இங்கே இந்த டேர்மில் வந்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து ஃபைவ் ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ ஃபைவ் ஸ்கொயர்டுன்றது வந்து ஓகே ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், த்ரீ டூ ஆர் சிக்ஸ் ஏ இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அண்ட் தட் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கியூப் இஸ் ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஆர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ திஸ் இஸ் இப்போ டூ கியூபோட வேல்யூ வந்து டூ டூ ஆர் ஃபோர் ஃபோர் டூ ஆர் எயிட் ஏ கியூப் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ ஸ்கொயர்டு டூ டூ ஆர் ஃபோர் ஸோ த்ரீ ஃபோர் ஆர் டுவெல் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ் ஃபைவ் ஆர் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ ஆர் டுவெல் ஃபிஃப்டீன் ஸோ ஒன் ஃபிஃப்டி ஏ ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஏ கியூப் ப்ளஸ் டுவெல் ஃபைவ் ஆர் சிக்ஸ்டி ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஏ ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இது வந்து இந்த பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் வரைக்கும் இருக்குது. எயிட் ஏ கியூப் ப்ளஸ் சிக்ஸ்டி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி ஏ ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இது அதே ஆர்டரில் தான் இருக்குன்றதுனால அப்படியே விட்டுடலாம். ஸோ டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் கியூ த ஹோல் ஸ்கொயர். இதுலேயும் வந்து ப்ளஸ் சிம்பல் இருக்குது, ஹோல் கியூப்னு இருக்கு இல்லையா, ஹோல் கியூப். ஸோ ப்ளஸ் சிம்பல் இருக்குது ஹோல் கியூப்னு இருக்கிறதுனால அகெயின் ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ்
3a² b plus 3ab² plus b cube identity தான் நம்ம யூஸ் பண்ணப் போறோம் இதுல வந்து a க்கு பதிலா 3p இருக்கு b க்கு பதிலா 4q இருக்கு so a is equal to 3p b equal to 4q னு இருக்கு இல்லையா இப்போ இந்த வேல்யூஸ் இந்த ஐடென்டிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் so 3p plus 4q the whole cube equal to a க்கு பதிலா 3p whole cube ன்னு போடணும் plus 3 into ஏ க்கு பதிலா 3p the whole square ஏ க்கு பதிலா 3p ன்னு போடுறோம் whole square போட்டுறோம் into b க்கு பதிலா 4q plus 3 into ஏ க்கு பதிலா 3p into b க்கு பதிலா 4q the whole square ன்னு போடுறோம் plus இங்க வந்து b cube க்கு பதிலா 4q the whole cube so this is equal to இப்போ இந்த cube வந்து ரெண்டுக்குமே இருக்குன்னு அர்த்தம் so 3 cube p cube plus 3 into இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே கொடுக்கணும் so 3 square p square into 4q plus 3 into 3p into இந்த ஸ்கொயர் இது ரெண்டுக்குமே கொடுக்கணும் இல்லையா so 4 square q square plus இந்த cube ரெண்டுக்குமே போகும்போது 4 cube q cube so this is equal to 3 cube is 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27 p cube plus 3 into 3 3s are 9 so 3 9s are 27 7 p squared into 4 q plus 3 3s are 9 p into 4 4s are 16 q squared plus இங்க வந்து 4 4s are 16 16 4s are 64 q cube that is equal to 27 p cube plus 27 into 4 multiply பண்ணனும் இல்லையா so 7 4s are 28 2 4 2s are 8 so 108 p squared q plus 9 6 are 54 5 9 1s are 9 14 p q squared remaining இருக்கிற variables எழுதிக்கிறோம் plus 64 q cube and this is the required answer p cube p squared p அதுக்கப்புறம் q term இருக்கு so இந்த orderலே நம்ம வச்சுக்கலாம் 3p plus 4q the whole cube is equal to this much and this is the required answer இப்போ அடுத்த சம் வந்து 52 cube ன்னு கேட்டிருக்காங்க so இத வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும் இல்லையா so இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படினா nearest 10 ஃபார்ம் பாக்கும்போது இத வந்து எப்படி எழுதலாம்னா 50 plus 2 ன்னு எழுதலாம் இல்லையா so this is equal to 50 plus 2 the whole cube ன்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் வந்து பிளஸ் சிம்பிளும் பவரில் கியூபும் இருக்கிறதுனால நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² பிளஸ் பி கியூபுங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ 50 பியோட வேல்யூ 2 இருக்கு இல்லையா ஸோ ஏ ஈக்குவல் டு 50 பி ஈக்குவல் டு 2 வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ 50 பிளஸ் 2 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 50 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50 ஸ்கொயர் இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50 இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 க்யூப் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 50 க்யூப் அப்படின்னு சொல்லும்போது 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50 ஸோ எழுதிக்கலாம் நம்ம 50 ப்ளஸ் 3 into 50 into 50 so 50 into 50 is 2500 okay அதையும் எழுதிக்கலாம் நம்ம 50 into 50 into 2 plus 3 into 2 squared is 4 so 3 into 4 is 12 12 into 50 12 into 50 plus 2 cube is 2 2s are 4 4 2s are 8 so this is equal to இப்போ இதில் multiply பண்ணம்போது endingல 0 இருந்தா எத்தனை 0 இருக்குதோ அத்தனை 0 எழுதிக்கலாம் ஸோ 3 0 இருக்கிறதுனால 3 0ஸ் எழுதியாச்சு இப்போ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5 ஆர் 25 25 5 ஆர் 125 ப்ளஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து இப்படி கம்பைன் பண்ணலாம் 50 இன்ட்டு 2 இஸ் 100 100 இன்ட்டு 50 இஸ் 100 இன்ட்டு 50 இஸ் 5000 5000 இன்ட்டு 3 இஸ் ஓகே இப்போது இப்படி எழுதிக்கலாம்
रेंड जीरो इरुक्कु इल्लैया सो रेंड जीरो पोट्टुक्कलाम अडुत्तु 5 2s आर 10 नंबर्स मल्टिप्लाई பண்ணும்போது 5 2s आर 10 10 5s आर 15 53s आर 150 सो நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா 15000 கிடைச்சிருக்கு प्लस 12 5s आर 60 இந்த ஜீரோ எண்டிங்ல ஜீரோ இருக்கத போட்டுக்கலாம் 12 5s आर 60 प्लस 8 ஜீரோ இருக்கத போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் சோ இங்கேயும் அதே போல ரெண்டு ஜீரோ இருந்தது ரெண்டு ஜீரோ போட்டாச்சு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 5s आर 10 10 5s आर 50 53s आर 150 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்ப இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணனும் இல்லையா சோ அரேஞ்ச் பண்ணிடலாம் 1,25,000 15,000 प्लस 600 प्लस 8 सो 8 0 6 10 1 4 1 सो 1,40,608 इज अवर रिक्वायर्ड आंसर सो दिस इज द वैल्यू ऑफ 52 क्यूब இதை வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் தட்ஸ் ஆல் இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் 104 த ஹோல் கியூப்னு இருக்கு ஸோ நியரஸ்ட் 100 10 ஃபார்ம்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ இந்த எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 பிளஸ் 4னு எழுத முடியும் இல்லையா 100 பிளஸ் 4 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் அப்போ இதுலேயும் வந்து பிளஸ் சிம்பிள் இருக்குது பவரில் கியூப் இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுங்கிற ஐடென்டிட்டி எடுத்தோன்னா ஏ கியூப் பிளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் ஏவோட வேல்யூ வந்து 100 பியோட வேல்யூ வந்து 4னு இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ 100 பிளஸ் 4 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 100 கியூப் பிளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 100 ஸ்கொயர்டு இன்ட்டு பிக்கு பதிலாக 4 பிளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 100 இன்ட்டு பிக்கு பதிலாக 4 ஸ்கொயர்டு பிளஸ் பிக்கு பதிலாக 4 கியூப் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் 100 கியூப் அப்படின்னு சொல்லும்போது 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஹண்ட்ரடாக 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது ப்ளஸ் 3 4 ஆர் 12 இன்ட்டு 100 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது 100 இன்ட்டு 100 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இஸ் 300 இன்ட்டு 4 4 ஆர் 16 ப்ளஸ் 4 கியூப் இஸ் 4 4 ஆர் 16 16 4 ஆர் 64 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இந்த இது எல்லாத்தையும் ஒரே டேர்மாக சால்வ் பண்ணணும் இல்லையா ஸோ மல்டிப்ளிகேஷனில் எண்டிங்கில் ஜீரோஸ் இருந்தால் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி போட்டலாம் ஸோ இதில் வந்து 6 ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்டோம்னா 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இஸ் 1 ப்ளஸ் இப்போ இதுலேயும் எண்டிங்கில் ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 ஜீரோஸ் இருக்குது ஸோ 2 3 4 ஜீரோஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 12 ஒன்ஸ் ஆர் 12 12 ஒன்ஸ் ஆர் 12 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ எண்டிங்கில் ஜீரோஸ் இருக்குது ஸோ ரெண்டு ஜீரோ போட்டாச்சு இப்போ 3யும் 16யும் மல்டிப்ளை பண்ணும் 3 6 ஆர் 18 1 3 ஒன்ஸ் ஆர் 3 4 ப்ளஸ் 64 இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா இது வந்து 10 lakh ஸோ எழுதியே ஆட் பண்ணிடலாம் 2 4 6 ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்டாச்சு இப்போ இது வந்து 1,20,000 ஸோ 4 ஜீரோஸ் இருக்கு இல்லையா அண்ட் தென் 12 அடுத்து 4,800 அண்ட் தென் 64 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 4 6 8 4 2 1 1 ஸோ 11,24,864 ஸோ 104 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 11,24,864 அண்ட் தட் இஸ் த ஆன்சர் ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணியும் செக் பண்ணலாம் கால்குலேட்டர்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம் தட்ஸ் ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3ல சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் 5 மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா மைனஸ் இருக்குது பவரில் வந்து கியூப்னு இருக்கு இல்லையா ஸோ இப்போ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு ஏ கியூப் இப்போ மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி
plus 3ab squared. A squared இருக்கிற டம்க்கு minus வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. minus b cube. இப்போ இதுல a க்கு பதிலா 5 இருக்கு, b க்கு பதிலா x இருக்கு. இப்போ இந்த values இதுல substitute பண்ணோம் இல்லையா? so 5 minus 3 the whole cube is equal to a க்கு பதிலா 5 cube minus 3 into a க்கு பதிலா 5 squared போடணும். இன்டூ பிக்கு பதிலாக எக்ஸ் போட்டாச்சு, ப்ளஸ் த்ரீ இன்டூ ஏக்கு பதிலாக ஃபைவ், பிக்கு பதிலாக எக்ஸ், ஸோ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் க்யூபா. பிக்கு பதிலாக எக்ஸ் போடுறோம், இந்த க்யூப் எடுக்காச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் க்யூப். அப்படிங்கிறது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ், ஃபைவை த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ், ப்ளஸ் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் க்யூபா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ், மைனஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ சார் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ், ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் க்யூபா. ஸோ இப்போ இதை வந்து ஹையஸ்ட் பவர்லேருந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? வேரியபிளோட ஹையஸ்ட் பவர்லேருந்து எழுதும்போது மைனஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபைவ் மைனஸ் த்ரீ த ஹோல் க்யூப். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் த ஹோல் க்யூப்னு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுலேயும் மைனஸ் சிம்பிள் இருக்குது, பவரில் க்யூப் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்ட் மைனஸ் பி க்யூப். ஸோ இப்போ இங்கே ஏக்கு பதிலாக டூ எக்ஸ்னு இருக்குது, பிக்கு பதிலாக ஃபோர் ஒய்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு பிக்கு பதிலாக ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக டூ எக்ஸ் இன்ட்டு பிக்கு பதிலாக ஃபோர் ஒய் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் பிக்கு பதிலாக ஃபோர் ஒய் த ஹோல் க்யூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த க்யூப் வந்து ரெண்டுக்குமே கொடுக்கணும். ஸோ டூ க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ரெண்டுக்குமே ஸ்கொயர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டூ ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு இந்த ஸ்கொயரை ரெண்டுக்கும் கொடுக்கும்போது ஃபோர் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இந்த க்யூப் ரெண்டுக்கும் கொடுக்கும்போது ஃபோர் க்யூப் ஒய் க்யூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ க்யூப் இஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ. ஸோ டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர், த்ரீ ஃபோர் சார் டுவெல், டுவெல் ஃபோர் சார் ஃபார்ட்டி எயிட். ஸோ ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் இங்கே நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ டூ சார் சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன். ஸோ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் க்யூப் இஸ் ஃபோர், ஃபோர் சார் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ஃபோர் சார் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் க்யூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ், த்ரீ சிக்ஸ் ஒன்ஸ் ஆர் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் நைன்டி சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் க்யூப். அண்ட் திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் த ஹோல் க்யூப். அண்ட் திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஏபி மைனஸ் சி த ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஹோல் க்யூப்னு இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப்ங்கிற ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஏக்கு பதிலாக ஏபின்னு இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா சி இருக்குது இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இப்போது இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி மைனஸ் சி த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஏபி ஸோ ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஏபி த ஹோல் ஸ்கொயர்டு போட்டுக்கோங்க.
பிக்கு பதிலாக நம்ம சி போட போகிறோம் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஏபி போடணும் இல்லையா, பிக்கு பதிலாக சி. ஸோ சி ஸ்கொயர்ட் மைனஸ் பிக்கு பதிலாக சி கியூப் இந்த கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கியூப் வந்து ரெண்டுக்குமே கொடுக்கணும், ஏ கியூப் பி கியூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் இன்ட்டு சி ப்ளஸ் த்ரீ ஏபி சி ஸ்கொயர்ட் மைனஸ் சி கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு தட்ஸ் ஆல் ஏ கியூப் பி கியூப். இதை எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இவ்வளோ தான் இதோட சிம்பிளிஃபைடு ஆன்சர். பி ஸ்கொயர் சி ப்ளஸ் த்ரீ ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் சி கியூப் தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபி மைனஸ் சி த ஹோல் கியூப். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 48 ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியரஸ்ட்டு 10 ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது 50 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து 50 - 2 எழுத முடியும். 48 வந்து 50 - 2 த ஹோல் கியூப்னு எழுதணும்னா, இப்போ நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது ஹோல் கியூப்னு இருக்கும்போது நம்ம எந்த ஐடென்டிட்டினா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப்னு எடுக்கலாம் இல்லையா. ஸோ ஏக்கு பதிலாக 50 இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு பதிலாக 50 யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 50 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50, 50 ஸ்கொயர்ட் இன்ட்டு பிக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50 பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர்ட் மைனஸ் பி கியூப் வந்து 2 கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 50 கியூப் அப்படிங்கிறது வந்து 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50. 50 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது மைனஸ் 3 இன்ட்டு 50 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 50 இஸ் 150 இன்ட்டு 2 to the 4 மைனஸ் 2 கியூப் இஸ் 2 to the 4 4 to the 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் 3 ஜீரோஸ் இருக்குது, எண்டிங்கில் ஜீரோஸ் இருந்தால் அந்த 3 ஜீரோஸ் எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ 3 ஜீரோ போட்டாச்சு, 5 5 சார் அடுத்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 5 5 சார் 25, 25 5 சார் 125 மைனஸ் இப்போ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்டிங்கில் இருக்கிற ஜீரோஸ் எழுதிக்கலாம். ஸோ 2 ஜீரோ இருக்குது, அடுத்து நம்ம நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 2 5 சார் 10, 10 5 சார் 10 5 சார் 50, 50 3 சார் 150 ப்ளஸ் இங்கே ஜீரோ எழுதிக்கலாம், எண்டிங்கில் இருக்கிற ஜீரோ எழுதிட்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 5 சார் 22, 4 1 சார் 4 5 6 600 மைனஸ் 8. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது 125,000 இருக்குது, ப்ளஸ் 600 போடும்போது 125,600 வந்துடும். இந்த மைனஸ் சிம்பிளில் இருக்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும், ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட போகிறோம். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ 15,000 ப்ளஸ் 8 வந்து 15,008 கிடைக்கும். இப்போது இது ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பண்ணோம். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 125,600 தான். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் தான், இதோட சிம்பிள் ப்ளஸ் தானே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் நடத்தும். ஸோ சப்ராக்ட் பண்ண போகிறோம் தட்ஸ் ஆல். 125,600 இது வந்து 15,008 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது ஜீரோலேருந்து 8 மூட முடியாது. ஸோ பாரோ ஃப்ரம் ஹியர் அங்கே எதுவும் இல்லாதனால பாரோ ஃப்ரம் ஹியர் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். ஸோ 10ல 8 போனால் 2 9 5, 5ல 5 போனால் 0, 2ல 1 போனால் 1. இந்த 1 கீழே கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 110,592 அண்ட் தட் இஸ் த வேல்யூ ஆஃப் 48 கியூப். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 97XY த ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கியூப் வந்து மூணுத்துக்குமே இருக்குன்னு அர்த்தம். ஸோ 97 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம எதுவும் சால்வ் பண்ண வேண்டியதில்லை, 97 மட்டும் நம்ம ஸ்பிளிட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து லாஸ்ட்டாக கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 97 நம்ம என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா நியரஸ்ட்டு 100ல் இருக்கு இல்லையா. ஸோ 100 - 3 எழுத முடியும். 100 - 3 97 பதிலாக 100 - 3 த ஹோல் கியூப்னு எழுதிக்கிறோம்.
x cube y cube அப்படியே எழுதிக்கிறோம் ஓகே சோ இப்போ இதுல வந்து இத மட்டும் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணப் போறோம் இப்போ இதுல வந்து சிம்பல் வந்து மைனஸ் சிம்பல் இருக்கு பவர்ல வந்து கியூப் இருக்கு சோ இப்போ இதுக்கு நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணப் போறோம்னா a - b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab squared minus b cube சோ இப்போ இதுல a க்கு பதிலா என்ன இருக்குன்னா 100 இருக்கு b க்கு பதிலா 3 இருக்கு இல்லையா ஓகே சோ இப்போ 100 minus 3 the whole cube equal to இப்போ இந்த x cube y cube வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல லாஸ்டா கூட ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 100 க்கு பதிலா சரி a க்கு பதிலா 100 யூஸ் பண்ணப் போறோம் இல்லையா 100 cube minus 3 into a க்கு பதிலா 100 squared into b க்கு பதிலா 3 plus 3 into a க்கு பதிலா 100 to b க்கு பதிலா 3 squared minus b க்கு பதிலா 3 cube இப்போ இத ஃபுல்லா இந்த மட்டும் நம்ம வந்து ஐடென்டிட்டி ரூல்ஸ் படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த x cube y cube அப்படியே தான் எழுதிக்கிறோம் சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 100 into 100 into 100 100 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது மைனஸ் 3 இன்ட்டு 3 த்ரீ சார் 9 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 த்ரீ சார் 9 இல்லையா ஸோ 3 இன்ட்டு 9 இஸ் 27 இன்ட்டு 100 இஸ் 27 போட்டு ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறோம் மைனஸ் 3 க்யூப் இஸ் 27 3 த்ரீ சார் 9 9 த்ரீ சார் 27 போட்டு ப்ராக்கெட் போட்டு வெளியே வந்து எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப்னு எழுதிக்கலாம் இந்த எக்ஸ் க்யூபை நம்ம ஒய் க்யூபை எதுவுமே பண்ண தேவையில்லை இதை மட்டும் நம்ம நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து எண்டிங்கில் ஜீரோஸ் இருக்குன்னா எத்தனை ஜீரோஸ் இருந்தாலும் அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கலாம் ஸோ 6 ஜீரோஸ் இருக்கு 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 1 இப்போ வந்து இதுலேயும் அதே போல் லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து 1 2 3 4 ஜீரோஸ் இருக்கு இல்லையா 1 2 3 4 ஜீரோஸ் போட்டுட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 9 9 1 சார் 9 9 1 சார் 9 ப்ளஸ் 2700 மைனஸ் 27 இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிற நம்பர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மைனஸ் சிம்பிளில் இருக்கிறது ரெண்டும் சேம் சிம்பிள் இருந்தால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து 10 lakh இல்லையா 10 lakh ப்ளஸ் 2700 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து வர 4 டிஜிட் வரைக்கும் இது வரும் ஸோ ஆட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரப்போகுது 10 lakh 10 lakh 2700 மைனஸ் இப்போ இது ரெண்டையும் வந்து சேம் சிம்பிள் இருக்கு இல்லையா மைனஸ் சிம்பிள் இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டாச்சு ஸோ இது எவ்வளோன்னா 90,000 ஸோ 90,027 இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு மட்டும் இது ரீப்ளேஸ் ஆகும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் நான் அப்படி பேரலாக எடுத்துகிட்டே வரேன் இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும் இதுதான் கிரேட்டர் நம்பர் ஸோ அதோட சிம்பிள் ப்ளஸ்னால போடணும்னு அவசியம் இல்லை 10 lakh 2700 மைனஸ் 90,027 ஸோ இப்போ ஜீரோவில் 7 போகாது பாரோ ஃப்ரம் ஹியர் இங்கே எதுவும் இல்லை ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணும்போது லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் 10ல் 7 போனால் 3 9ல் 2 போனால் 7 6 2 ஜீரோவில் 9 போகாது ஸோ பாரோ ஃப்ரம் ஹியர் இங்கே எதுவுமே இல்லாதனால இங்கேருந்து பாரோ பண்ணும் லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் 10ல் 9 போனால் 1 ஸோ 9 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் 9,12,673 எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இஸ் த வேல்யூ ஆஃப் 97 எக்ஸ் ஒய் த ஹோல் க்யூப் அண்ட் திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர் தட்ஸ் ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3ல் சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபை பி மைனஸ் 2 பி ப்ளஸ் 1 இன்டு பி மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி மூணு எக்ஸ்பிரஷனோட ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் எக்ஸ்ன்னு இருக்குது அதாவது சேமாக இருக்குது செகண்ட் டேர்ம் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லேயும் இருக்கிற செகண்ட் டேர்ம் வந்து வேறு வேறு இருக்கு இல்லையா ஸோ நம்ம வந்து இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் அடுத்து வந்து எப்படி எழுதுனா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ
AB plus BC plus CA into X. X ஓட பவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது, டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. X cube அடுத்து X squared அடுத்து X plus இந்த மூணு டேர்ம்ஸ் ஓட ப்ராடக்ட். சோ ABC. சோ இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல இருக்கிற X ஓட வேல்யூ என்ன, A ஓட வேல்யூ என்ன, B ஓட வேல்யூ என்ன, C ஓட வேல்யூ என்னங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா. சோ X க்கு பதிலா இங்க என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலா பி இருக்கு, எல்லா இதுலயுமே பி இருக்கு. அடுத்து ஏக்கு பதிலா என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் டூன்னு எடுத்துக்கணும். இங்க சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, சோ இதை வந்து மைனஸ் டூன்னு எடுத்துக்கணும். பிக்கு பதிலா ஒன், பி ஈக்குவல் டு ஒன். அடுத்து சிக்கு பதிலா மைனஸ் ஃபோர்னு எடுத்துக்கணும். ஓகே, சோ இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ P minus 2 into P plus 1 into P minus 4 is equal to X cube க்கு பதிலா நம்ம என்ன போடணும்னா P cube எழுத போறோம். P cube plus A க்கு பதிலா minus 2, B க்கு பதிலா plus 1, C க்கு பதிலா minus 4, X squared க்கு பதிலா நம்ம என்ன போடணும்னா P squared போடுறோம் plus AB. So minus 2 into 1, minus 2 into 1 பிளஸ், இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து பிளஸ் பிசி, சோ பி இன்டு சி, ஒன் இன்டு மைனஸ் ஃபோர் பிளஸ் சிஏ அப்படின்னு சொல்லும் போது மைனஸ் ஃபோர் இன்டு மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர் இன்டு மைனஸ் டூ. சோ இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்றதுக்காக நான் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கேன். இன்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம பி போடுறோம் இல்லையா, பிளஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லும் போது இந்த மூணு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ. ஸோ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர். ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா பி கியூப் அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடுவோம் இல்லையா. ஸோ இப்போ மைனஸ் டேர்ம்ஸ் ரெண்டு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அது ரெண்டே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சேம் சிம்பிள் இருக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம சேம் சிம்பிள்னு சொல்லும் போது மைனஸ் இல்லையா, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபோர் பிளஸ் டூ இஸ் சிக்ஸ். இப்போ இந்த பிளஸ் ஒன்னை நான் அப்படியே எழுதிக்கிறேன், பி ஸ்கொயர்டு பிளஸ். இப்போ இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி ஒரு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் வரும் இல்லையா, மைனஸ். அடுத்து நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டூ ஒன்ஸ் ஆர் டூ. அடுத்து இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் இருந்தால் நம்ம ஆன்சரில் மைனஸ் வரும், மைனஸ் போட்டாச்சு. நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் ஒன்ஸ் ஆஃப் ஃபோர். அடுத்து இதில் செக் பண்ணும்போது ரெண்டு மைனஸ் இருக்குது, ஸோ ஆன்சரில் ப்ளஸ் தான் வரணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் டூ சார் எயிட். ஓகே, இன்ட்டு பி. இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு சிம்பிள் செக் பண்ணும்போது ரெண்டு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்து நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் டூ சார் எயிட், எயிட் இன்ட்டு ஒன் இஸ் எயிட், ஸோ எயிட். இப்போ இன்னும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா, பி கியூப். இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுக்கும் சேம் ரூல்ஸ் தான். ஸோ இப்போ இன்டீஜர் ரூல்ஸ் படி ரெண்டு வேற வேற சிம்பிள் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடும். ஸோ இதில் எது கிரேட்டர் நம்பர்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், சிக்ஸாக ஒன்னா சிக்ஸ் தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் வந்து மைனஸ், ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா, சிக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஃபைவ், பி ஸ்கொயர்டு. அடுத்து இந்த இடத்துல சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் போட்டுட்டு இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சேம் சிம்பிள் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரெண்டு சேம் சிம்பிள் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும், ஸோ சேம் சிம்பிள் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபோர் ப்ளஸ் டூ இஸ் சிக்ஸ், இப்போ ப்ளஸ் எயிட்டை நான் ஃபஸ்ட் அப்படியே போட்டுக்கிறேன், இன்டூ பி ப்ளஸ் எயிட். ஸோ இன்னும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம், பி கியூப் மைனஸ் ஃபைவ் பி ஸ்கொயர்டு. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பர் எதுன்னு செக் பண்ணிக்கலாம், சிக்ஸாக எயிட்டானா எயிட் தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்பர்ஸ் சப்ராக்ட் பண்ணும்போது எயிட் மைனஸ் சிக்ஸ் இஸ் டூ பி ப்ளஸ் எயிட். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் பி மைனஸ் டூ இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் இன்ட்டு பி மைனஸ் ஃபோர், அண்ட் திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூப் ஹூஸ் சைடு இஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
volume of the cube kuriya formula first eludikalam. So volume of the cube appdin solumbodhu first cube appdina all sides will be of same size illaya, square shape la irukum. Ella sides me square shape la irukradha cube. So ipo volume of the cube appdin solumbodhu side into side into side, all sides will be equal in size. Side into side into side, cubic units. Okay, so this is equal to side cube nu podalam, cubic units. So this is equal to ipo side oda value vandu x plus 1 illaya, so x plus 1 the whole cube centimeter la irukanaala centimeter cube. Okay, so ipo idu vandu nama endha identity use panni solve pananum appadina plus symbol irukku cube irukradanaala a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. இப்ப வந்து a க்கு பதிலா நமக்கு என்ன இருக்குனா x இருக்கு, b க்கு பதிலா 1 இருக்கு இல்லையா. So a is equal to x, b equal to 1 னு இருக்கு. So இந்த ரெண்டு வேல்யூஸையும் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x plus 1 the whole cube equal to a க்கு பதிலா x cube plus 3 into a க்கு பதிலா x squared, b க்கு பதிலா 1 प्लस थ्री इंटू ए बदला एक्स बी की बदला वन स्कोयर पड़नों प्लस बी की बदला वन इंगे क्यूब इरुकलिया. सो दिस इज इक्वल टू एक्स क्यूब प्लस नंबर्स मल्टिप्लाई पण्णुम थ्री इंटू वन इज थ्री एक्स स्कोयर्ड प्लस इंगे वंदु थ्री इंटू वन स्कोयर्ड इज वन, वन इंटू वन वन, सो थ्री वन सो थ्री एक्स प्लस वन क्यूब इज वन इंटू वन एंड दट इज वन. सो दिस इज द value of x plus 1 the whole cube, this much of centimeter cube, this is the volume of the cube, this is the required answer. That's all. Inik exercise 3.3 la sum number 6 paakaporum. Find the volume of the cuboid whose dimensions are x plus 2, x minus 1 and x minus 3. Adhaavadhu cuboid appadina ella sides um vandu rectangle shape la irukkuradhu dhaan vandu cuboid illaya. Cube na ella sides um square shape la irukkuradhu क्यूब. क्यूबॉइड अब सैडू रेक्टांगल शेप क्यूबॉइड. सो डाइमेंशन एक्स प्लस टू एक्स माइनस वन एक्स माइनस थ्री डाइमेंशन अब लेंथ ब्रेथ एंड हाइट इतना वो थ्री डी शेप थ्री डी शेप क्यूबॉइड अभी थ्री डी शेप डाइमेंशन अब लेंथ ब्रेथ एंड आल्सो हाइट डाइमेंशन एक्स प्लस टू एक्स माइनस वन एंड एक्स माइनस थ्री लेंथ वंदे x plus 2, ब्रेथ वंदे x minus 1, हाइट वंदे x minus 3 अब्दी नार्थों. सो लेंथ वंदे L नम वच्चितों ना, लेंथ वंदे x plus 2 कुरुत्तर कांगा, ब्रेथ वंदे B नेड़त्तकला, अदु वंदे x minus 1, हाइट वंदे H नेड़त्तकला, अदु वंदे x minus 3 कुरुत्तर कांगा. इपो volume of the cuboid कंड़िक्किनों ले, volume of the cuboid equal to इन्द मून dimensions यू multiply पांड़ा था, अदु L into B into H cubic units. So this is equal to, इपो L के बदला x plus 2 into b க்கு பதிலா x minus 1 into height க்கு பதிலா x minus 3, this much of cubic units. நமக்கு யூனிட்ஸ் என்னன்னு பர்టిక్యులரா இதல கொடுக்கல இல்லையா. சோ இப்போ வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் டம் எல்லாமே x னு இருக்கு, செகண்ட் டம் வந்து a b c வேற வேற இருக்கு இல்லையா. அப்ப நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனும்னா x plus a into x plus b into x plus c is equal to x cube प्लस ए प्लस बी प्लस सी इंटू एक्स स्क्वायर्ड प्लस ए बी प्लस बी सी प्लस सी ए इंटू एक्स स्क्वायर्ड प्लस அடுத்து இந்த மூணு டம்மையும் மல்டிப்ளை பண்ணது அதோட ப்ராடக்ட் அதாவது ஏ பி சி கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, திஸ் இஸ் தி ஐடென்டிட்டி இல்லையா. இப்போ இந்த வேல்யூஸ்ல நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே தான் இருக்கு. அடுத்து ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா டூ இருக்கு. அடுத்து பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன், சிம்பிள் வந்து இங்கே பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஒன்னு எடுத்துக்கணும். சிக்கு பதிலாக மைனஸ் த்ரீ, ஸோ சிக்கு பதிலாக மைனஸ் த்ரீன்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ இந்த ஐடென்டிட்டியில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பிளஸ் டூ into x minus 1 into x minus 3 is equal to first வந்து x க்கு பதிலா நம்ம x cube ஏ தான் போட போறோம் plus a plus b plus c. so a க்கு பதிலா 2 plus minus 1 னு போடுறதுக்கு பதிலா minus 1 னு போட்டுக்கலாம்.
plus c, c க்கு பதிலா minus 3 into x squared plus ab அப்படின் சொல்லம்போது 2 into minus 1 so square bracket போட்டுக்கலாம் 2 into minus 1 plus bc so minus 1 into minus 3 minus 1 into minus 3 plus ca so minus 3 into 2 a வட வாலியு 2 into x squared plus abc அப்படினா 2 into minus 1 into minus 3 2 into minus 1 into minus 3 okay இப்பே இதை எப்படி solve பண்ணும் பார்க்கலாம் first x cube அப்படி எல்திக்கலாம் plus இப்பே இந்த எடத்தில வந்து symbols வேறை வேறை இருக்கலாம் first வந்து நம்ம same symbol இருக்குது add பண்ணி same symbol போட்டலாம் remaining இருக்கிற terms அப்படி எல்திக்கலாம் so 2 நாம் அப்படி எல்திருக்கேன் இதிரண்டி add பண்ணி நம்ம same symbol போடுப்போம் so 2 minusல இருக்கனால minus symbol போட்டுட்டு numbers 2 add பண்ணம்னா 3 plus 1 is 4 x squared plus இப்போ இந்த எடத்தில வந்து எப்படி solve பண்ணம் multiplications எல்லாம் solve பண்ணி first வெச்சுக்கனம் so இதில வந்து multiplication rules படி 1 minus இருந்தாம் answerல minus வரும் அடுத்து numbers multiply பண்ணம்து 2 1 are 2 அடுத்து இதில வந்து 2 minus இருக்கு so answerல plus தான் multiplicationல 2 minus அந்த plus தாம் மாரிடும் so numbers multiply பண்ணும்பு 3 1 are 3 அடுத்து இந்த அடுத்தில 1 minus தா இருக்கு so answerல minus அறப்போது 3 2 are 6 okay bracket close பண்ணில்லா x squared plus இப்ப இந்த அடுத்தில multiply பண்ணம்னும்லையா so multiplication rules படி 2 minus அந்த answerல plus தாம் வரப்போது அடுத்து numbers multiply பண்ணும் 2 1 are 2 2 3 are 6 அவளுதான் அடுத்து எப் plus இந்த எடத்தில வேற வேற symbol இருக்கு so subtract பண்ணி greater number symbol போடுனும் greater number வந்து 2 of 4 அனா 4 தான் greater number அதுவுடன் symbol minus so minusல வரப்போது அடுத்து number subtract பண்ணுது 4 minus 2 is 2 x squared plus இந்த எடத்தில solve பண்ணம்போது first same symbol இருக்கிறது நம்ம add பண்ணி same symbol போட்டுலாம் so 2தில minus இருக்கிறு நால் add பண்ணி நம்ம same symbol minus போட்டுறப்போம் numbers add பண்ணம்போது 6 plus 2 is 8 இந்த plus 3 நான் அப்படி எழுதிக்கிறேன் x squared plus x term sorry இங்கே x இல்லையா இங்கே x squared இங்கே x term so இங்கே வந்து x term x cube x squared அடுத்தது x term okay so இங்கே x term plus 6 so this is equal to x cube இந்த எடத்தில வந்து multiplication rules தான் follow பண்ணனும் இரண்டு symbol பக்கத்தில பக்கத்தில இருக்கம்போது ஒரு minus இருந்தா answerல minus வரும் 2 x squared அடுத்து இந்த எடுத்தில வந்து நம்ம first plus போட்டுக்கலாம் இங்க வந்து integer addition rules படி இந்த same different symbol இருந்துனா நம்ம subtract பண்ணி greater number symbol போன்னும் எது greater number பத்தும்னா 8 are 3 are 8 தான் greater அதுவுடு symbol minus so minus வரப்போது number subtract பண்ணம்புது 8 minus 3 is 5 x plus 6 so this is equal to x cube minus 2 x squared இந்த எடத்தில வந்து 2 symbol பக்கத்தில பக்கத்தில இருக்கிலையா so multiplication rules படி ஒரு minus சிருந்ததுனா minus தான் வரும் so minus 5x plus 6 so this is the record answer this is the volume of the cuboid that's all இனிக்கு exercise 3.3ல objective type questions பார்க்கப்போம் அதில 7th sum பாருங்க if x squared minus y squared is equal to 16 and x plus y equal to 8 then x minus y is dash அப்படின் கேட்டுக்காங்க so first வந்து நம்ம இதுக்கு எந்த identity use பண்ணம் அப்படினா a squared minus b squared equal to a plus b into a minus b இங்கு identity இல்ல இருக்கிற எல்லா termsமே இதில் use ஆயிருக்கில்லையா a squared minus b squared பதிலா x squared minus y squared கொடுத்திருக்காங்க a plus b கி பதில x plus y கொடுத்திருக்காங்க so a minus b வட value கேட்டுக்காங்க so இந்த terms தான் இதில use ஆயிருக்குங்கிறதுனால நம்ம இந்த identityதா use பண்ணப்போம் so இதில வந்து என்ன மாதிரி கொடுத்திருக்காங்கனா a கு பதில x b கு பதில y கொடுத்திருக்காங்க அதாது x squared minus y squared is equal to x plus y into x minus y அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அதில வந்து கொஞ்சம் values கொடுத்திருக்காங்க x squared minus y squared equal to 16 கொடுத்திருக்காங்க x plus y equal to 8 கொடுத்திருக்காங்க x minus y வட value கேட்டிருக்காங்க அதாவது x squared minus y squared equal to 16 that is equal to x plus y கு பதில 8 கொடுத்திருக்காங்க into x minus y வட value தான் நம்மல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கள்லையாம் so ஒரு தெரியாத value வந்து நமக்கு left hand sideல இருந்தா better இருக்கும் தோன்றது நால இது அப்படியே நான் வந்து இந்த sideல மூப்பங்க 16 is equal to this
so this is equal to this அப்படிங்கறதனால 8 into x minus y is equal to 16 நான் அப்படியே வந்து மாத்தி எடுத்துக்கேன் இப்போதான் நான் வந்து 8 வந்து அந்த சைடுக்கு செப்பரேட் பண்ணப் போறேன் so x minus y ோட வேல்யூ தெரியணும் அப்படிங்கறதனால அத தவிர இருக்கிற மத்த டம்ஸ் எல்லாம் நான் அந்த சைடு மூவ் பண்ணனும் இல்லையா so x minus y is equal to 16 அங்கே தான் இருக்கு இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 8 வந்து இந்த சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனா மாறும் So, if you have the eight table simplify 8 ones are 8, 8 twos are 16. So, 2 by 1 is equal to 2. So, x minus y is equal to 2. That is the option we have to do with C option. So, x minus y is 2. Now, let's look at a plus b into a cube minus b cube by a square minus b square equal to what? We have to give some options. Okay, now we have to solve this. a plus b into a cube minus b cube by a square minus b squared. So, இப்ப இதுக்கு வந்து a plus b அப்படியே எழுதிக்கலாம். First வந்து இந்த கீழ இருக்க டம் நம்ம எப்படி எழுதலாம்னா a square minus b squared is a plus b into a minus b னு எழுத முடியும் இல்லையா? Okay, அடுத்து a cube minus b cube கூட நம்மளோட reduced identity ல ஒன்னு இருக்கு இல்லையா? a minus a cube minus b cube equal to a minus b into இங்க minus இருக்கிறதுனால இங்கேயும் minus வரும் அதுக்கு அப்புறம் a square plus ab plus b squared னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா சோ அதை எழுதிக்கிறோம் இப்போ a plus b cancel ஆயிடும் இந்த a minus b cancel ஆயிருச்சுனா இப்போ இதோட வேல்யூ வந்து a square plus ab plus b squared அது நம்மளோட ஆப்ஷன்ல எங்க இருக்குனா b ஆப்ஷன் சோ this is equal to a square plus ab plus b squared இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் p plus q into p squared minus pq plus q squared is equal to dash அப்படின் கொடுத்திருக்காங்க so இது பார்க்கம்போது நம்மலோட deduced identityல ஒரு identity மாதிரி இருக்கில்லையாம் அதாது a cube plus b cube equal to இங்க plus வருது நால் இங்க plus வரும் into a squared minus ab plus b squared வருவில்லையாம் so இந்த identity மாதிரி இருக்கு இதில வந்து a குபதலா p இருக்கு b குபதலா q இருக்கு so அப்போ p plus q into p squared minus pq plus q squared is equal to இப்ப a க்கு பதிலா p போடணுமா pq plus b க்கு பதிலா q போடப்றோம் so qq so pq plus qq தான் இதோட answer அது நம்மளோட ஆப்ஷன்ல a ல இருக்கு so that is the answer for here pq plus qq that's all இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் a minus b equal to 3 and ab equal to 5 then a cube minus b cube equal to what அப்படின் கேட்டுக்காங்க so இதில வந்து நம்ம வந்து deduced identityல இருந்துதான் யூஸ் பண்ணப் போறோம் so நம்மலோட deduced identityல வந்து a cube minus b cubeக்கு ஒரு formula இருக்கில்லையா a cube minus b cube equal to இங்க minus வந்தா இங்கியும் minus வரும் into a squared plus ab plus b squared வரும் So, இந்த identity வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா இதுல வந்து நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குன்னா a minus b ஓட வேல்யூ இருக்கு ab ஓட வேல்யூ இருக்கு பட் a square minus b squareக்கு வேல்யூ இல்ல சோ a cube minus b cube கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா a minus b the whole cube equal to a cube minus b cube minus 3ab into a plus b அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா sorry a minus b அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்குல்லையா இதுல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ இதுல தான் வந்து நமக்கு a minus b க்கும் வேல்யூ இருக்கு ab க்கு வேல்யூ இருக்கு a minus b க்கும் வேல்யூ இருக்கு சோ a minus a cube minus b cube ஓட வேல்யூ மட்டும் நம்ம தெரியாத வேல்யூவா இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சலாம் சோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா a minus b the whole cube க்கு பதிலா 3 cube னு போட போறோம் a cube minus b cube அப்படியே எழுதிக்க போறோம் minus 3 into ab க்கு பதிலா 5 போட போறோம் into a minus b க்கு பதிலா 3 so 3 cube அப்படிங்கறது வந்து 3 into 3 into 3 is equal to a cube minus b cube அப்படி எழுதிக்கிறோம் minus இங்க நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 5 are 15 15 3 is 45 இங்க வந்து 3 3 are 9 9 3 are 27 is equal to a cube minus b cube minus 45 இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா தெரியாத ஒரு வேல்யூ வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும் சோ அத அப்படியே நான் மூவ் பண்ணிக்க போறேன் So, a cube minus b cube minus 45 is equal to இந்த 27 இங்கியை வந்திருச்சு. So, எதுமே நான் changes பண்ணல, இப்போதான் வந்து நான் இந்த a cube minus b cube தவிரு, மத்து எல்லா டம்ஸே அந்த side move பண்ணாதான் எனக்கு a cube minus b cube வட வாலியு தெரியும் அப்படியுங்கிறது நால,
இந்த minus 45 நான் equal to அந்த side move பண்ணப் போகிறேன். So a cube minus b cube is equal to 27 அங்கேதா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற minus 45 இந்த பக்கம் move ஆகும் போது plus 45 மாறும். So a cube minus b cube equal to 27 plus 45 12 172. So இது நம்மளோட optionல எங்க இருக்குன்னா D. So the value of a cube minus b cube is 72. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். a cube plus b cube equal to a plus b the whole cube minus dash கொடுத்திருக்காங்க. So இதுவும் வந்து நம்மளோட ஒரு deduced identityல இருந்துதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b ஒரு formula இருக்கு இல்லையா. இந்த 3ab into a plus b அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் இங்க வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஐடென்டிட்டி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏ கியூ பிளஸ் பி கியூபோட வேல்யூ தான் வேணுங்கிறதுனால ஸோ டோட்டலாக மொத்தமாக இந்த சைட் மாற்றிக்கலாம். ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப்னு எழுதிக்கிறேன். திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறதுனால திஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லி எந்த செப்பரேட்டும் பண்ணாமல் அப்படியே நான் மாற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஏ கியூ பிளஸ் பி கியூபை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணனா தான் எனக்கு ஏ கியூ பிளஸ் பி கியூபோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ ஏ கியூ பிளஸ் பி கியூப் ஈக்குவல் டு இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இங்கே தான் இருக்குது. இந்த டேர்ம் வந்து ப்ளஸில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆகும்போது மைனஸாக மாறும். ஸோ மைனஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே மைனஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் அவர் ஆப்ஷன் டி. ஸோ மைனஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.